வணக்கம். மாணவர்கள் பயன்பெற கல்வி தொலைக்காட்சி சேனலில் 16/8/2020 முதல் ஒளிபரப்பப்படும் பள்ளி பாடங்களின் கால அட்டவணையை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த சேனலில் கல்வி தொலைக்காட்சி சம்பந்தமான அனைத்து தகவல்களையும் தொடர்ந்து நம்ம போட்டுக்கிட்டு வரோம். அதாவது ஜூலை 15 என்ன கால அட்டவணை அப்படிங்கிறத தொடர்ந்து நம்ம இந்த சேனலில் போட்டுக்கிட்டு வரோம். அதோட தொடர்ச்சியாக தான் இப்போ 16/8 என்ன கால அட்டவணை அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். இது போன்ற பயனுள்ள தகவல்களை தொடர்ந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும், கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தொடர்ந்து கிடச்சிக்கிட்டு இருக்கும். 16/8/2020 உள்ள கால அட்டவணையானது ஏற்கனவே நம்ம போட்ட கால அட்டவணையில் உள்ளது தான், எந்த மாற்றமும் கிடையாது. ஏற்கனவே 1/8/2020 முதல் 15/8/2020 வரை உள்ள கால அட்டவணையை பார்த்தவங்களுக்கு இதில் எந்த மாற்றமும் கிடையாது, அதே அட்டவணை தான். இது வரைக்கும் கால அட்டவணையை பார்த்ததில்லை, இப்போ தான் நாங்கள் பார்க்குறோம் அப்படிங்கிற பார்வையாளர்களுக்காக இப்போ வகுப்பு வாரியாக உள்ள கால அட்டவணையை நம்ம பார்க்கலாம். 10ஆம் வகுப்பிற்கான கால அட்டவணை: திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 8 மணி முதல் 8:30 வரை தமிழ், 8:30 முதல் 9 மணி வரை ஆங்கிலம், 10 மணி முதல் 10:30 வரை கணிதம், 10:30 மணி முதல் 11 மணி வரை அறிவியல், 12 மணி முதல் 12:30 வரை சமூக அறிவியல். அடுத்தது 9ஆம் வகுப்பிற்கான கால அட்டவணை: திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 9 மணி முதல் 9:30 வரை தமிழ், 9:30 முதல் 10 மணி வரை ஆங்கிலம், 11 மணி முதல் 11:30 வரை கணிதம், 11:30 முதல் 12 மணி வரை அறிவியல், 12:30 முதல் 1 மணி வரை சமூக அறிவியல். அடுத்தது 8ஆம் வகுப்பிற்கான கால அட்டவணை: திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 1:30 முதல் 2 மணி வரை தமிழ், 2:00 முதல் 2:30 மணி வரை ஆங்கிலம், 3:00 முதல் 3:30 மணி வரை கணிதம், 3:30 முதல் 4 மணி வரை அறிவியல், 4:30 முதல் 5 மணி வரை சமூக அறிவியல். அடுத்தது 7ஆம் வகுப்பிற்கான கால அட்டவணை: திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 2:30 முதல் 3 மணி வரை அரை மணி நேரத்திற்கு மட்டும், திங்களன்று தமிழ், செவ்வாயன்று ஆங்கிலம், புதனன்று கணிதம், வியாழனன்று அறிவியல், வெள்ளியன்று சமூக அறிவியல். 6ஆம் வகுப்பிற்கான கால அட்டவணை: திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4:00 முதல் 4:30 வரை, திங்களன்று தமிழ், செவ்வாயன்று ஆங்கிலம், புதனன்று கணிதம், வியாழனன்று அறிவியல், வெள்ளியன்று சமூக அறிவியல். 5ஆம் வகுப்பிற்கான கால அட்டவணை: திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 6:30 முதல் 7 மணி வரை, திங்களன்று தமிழ், செவ்வாயன்று ஆங்கிலம், புதனன்று கணிதம், வியாழனன்று அறிவியல், வெள்ளியன்று சமூக அறிவியல். 4ஆம் வகுப்பிற்கான கால அட்டவணை: திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 6:00 முதல் 6:30 வரை, திங்களன்று தமிழ், செவ்வாயன்று ஆங்கிலம், புதனன்று கணிதம், வியாழனன்று அறிவியல், வெள்ளியன்று சமூக அறிவியல். 3ஆம் வகுப்பிற்கான கால அட்டவணை: திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 5:30 முதல் 6 மணி வரை, திங்களன்று தமிழ், செவ்வாயன்று ஆங்கிலம், புதனன்று கணிதம், வியாழனன்று அறிவியல், வெள்ளியன்று சமூக அறிவியல். 2ஆம் வகுப்பிற்கான கால அட்டவணை: திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 5:00 முதல் 5:30 வரை, திங்களன்று தமிழ், செவ்வாயன்று ஆங்கிலம், புதனன்று கணிதம், வியாழனன்று இவிஎஸ், வெள்ளியன்று பேசும் ஓவியம். அதே போல 12ஆம் வகுப்பு முடித்த மாணவர்களுக்கு மருத்துவம் மற்றும் பொறியியல் துறைக்கான நுழைவுத் தேர்வுக்கான வகுப்புகள் நடைபெறுகின்றன. காலை 6:00 முதல் 8:00 வரை, அதேபோல் மாலை 7:00 முதல் 11:00 வரை இதற்கான வகுப்புகள் நடைபெறும். அதே போல் இந்த கல்வி தொலைக்காட்சி சேனலில் ஒளிபரப்பப்படும் பாடங்களை ஏதேனும் காரணத்தினால் பார்க்க முடியாதவர்கள் பார்ப்பதற்கான மாற்று வழிகள் என்னென்ன என்பதற்கான ஒரு வீடியோவும் இந்த சேனலில் போட்டிருக்கிறேன். அதற்கான லிங்க்கையும் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். மாற்று வழிகள் அப்படின்னு பார்க்குறப்ப இந்த கல்வி தொலைக்காட்சிக்கான இணையதளம், அதே போல் இந்த கல்வி தொலைக்காட்சிக்கான யூடியூப் சேனல் மற்றும் இலேர்ன் அப்படின்னு சொல்லப்படுகின்ற மற்றொரு இணையதளம் போன்றவற்றில் தங்களுக்கு தேவையான வீடியோக்களை எப்படி தேர்ந்தெடுத்து பார்ப்பது என்பதற்கான வீடியோக்களையும் தனித்தனியாக இந்த சேனலில் போட்டிருக்கிறேன். அதற்கான லிங்க்கையும் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். அதையும் தேவைப்படுவோர் பார்த்து பயனடையுங்கள் மற்றும் மற்றவர்களுக்கும் பகிருங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த தகவல் உங்களது உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் பயன்பட நினச்சிக்கினாக்கா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பயனுள்ள தகவலில் சந்திப்போம். நன்றி.